இன்பங்கள் ஆயிரம் ஆயிரம் தொட்டிலாகுது மானுடம் தித்திப்பாகுது ஆழ்மனம் திட்டமில்லா ஒரு காரணம் நாளை தூக்கி தேனில் தோய்த்ததார் நாழி மீது கோலம் யார் பாலை மீது பாலை வார்த்ததார் நீளவானின் பாலம் யார் பூவை தான் நிலாவில் இறைத்தார் தடாக கீட்டில் நீந்தி போனேன் மீனை தான் நிலாவில் இறைத்தான் நிலவள்ளி தின்று விண்மீனாகிறேன் அன்பரே என் வழியில் சேர்ந்தவரே அன்பரே புன்னகைகள் சேர்த்தவரே அன்பரே பேருந்திலே பாட்டி வரே அன்பரே கண்ணல் வழி காட்டி எங்களுடைய முதலீடே வந்து வெறும் 50,000 தான். அதை வச்சுக்கிட்டு ஒரு லாரி வாங்குறோம். 92ல கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வண்டி போட்டாச்சு. ஒரு வண்டில அரைஞ்சு 13. ஆமா 15 வண்டி. லாரியினுடைய வந்து டிரான்ஸ்போர்ட்ல வருமானம் வர்றது வந்து 1,00,000 ரூபாய். கோயமுத்தூர்ல ஏதாவது வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்ம். போட்ட 2 மாசத்துல எங்க வண்டி பெரிய ஆக்சிடென்ட். எதுக்கு சார் நீங்கெல்லாம் ஆபீசரே உங்களுக்கு எல்லாம் இந்த தொழில் தேவையா? அந்த வைராக்கியத்திலேயே சில நிமிடம் நாங்க என்ன பர்பஸுக்காக இந்த பரமத்தி வேலூர்ல வந்து எங்க இண்டஸ்ட்ரிய ஆரம்பிச்சோமோ அது எதுவுமே எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது. உச்சத்துக்கு போச்சு. அப்புறம் 96ல ஆரம்பிச்சு 2000 வரல கீழே வந்துருச்சு. அன்பரே என் வழியில் சேர்ந்தவரே அன்பரே புன்னகைகள் சேர்த்தவரே அன்பரே பேருந்திலே பாட்டி வரே அன்பரே சன்னல் வழி காற்றி வரே அன்பரே வந்து ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன கம்பெனியில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ராகா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் செயின் ஆஃப் கம்பெனிஸை வந்து ரன் பண்ணுறீங்க. அதுக்கு மேலே உள்ளே போகிறதுக்கு மேலே நீங்கள் அக்ரிகல்ச்சர் விவசாயம் படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் அரசு துறைக்குள்ளே போகிறீங்க. ஃபஸ்ட்டு விவசாயம் படிக்கிறதுக்கான காரணம் என்ன சார்? இப்போ எப்போவுமே அந்த காலங்களில் வந்து ப்ரொஃபஷனல் காலேஜஸ் அப்படின்னா 3 தான். இப்போ மாதிரி பல காலேஜெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகே ஓகே. ஒன்றா என்ஜினியரிங் போகணும், இல்லைன்னா மெடிக்கல் போகணும், அதை விட்டா அக்ரி போகணும், அப்படி இல்லைன்னா வெட்டினரி போகணும். இதில் தான் வந்து மேஜராக எல்லாருமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது. நம்மளும் வந்து ஒரு மெடிக்கல் காலேஜுக்கு போனதுக்கு நானும் வந்து பியூசியில் ஃபஸ்ட் கிளாஸ் தான். அப்போல்லாம் வந்து பிளஸ் டூ கிடையாது, பியூசி எங்களுக்கு அப்புறம் வந்து தான் பிளஸ் டூ வந்தது, அப்போ பியூசி. அப்படி பார்க்குறப்ப நம்மளும் முதல்ல ஃபஸ்ட் கிளாஸ் தான் வாங்கினோம். ஆனால் வந்து எனக்கு மெடிக்கல் காலேஜ் கிடைக்கல, ஓ அக்ரி கிடைச்சிது. உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். அப்பா என்ன பண்ணுறாங்க? அப்பா சாதாரண ஒரு விவசாயி தான். ஓ காவிரிக்கரை ஓரமே, ஓ ஆற்றை ஒட்டிய, அதை விட்டு வாய்க்காலை ஒட்டிய, எப்பவுமே ஆற்றை ஒட்டி ஒரு வாய்க்கால் போக, அந்த வாய்க்கால் ஒட்டி இருக்கிற ஊர் தான் நம்ம. நீ சொல்லப்போனால் நாங்களாம் வந்து பள்ளியில் படிக்கிறப்ப ஆற்றுல போய் குளிச்சுட்டு தான் கிளம்புறோம். ஓகே போகிறது. 10 வருஷம் இருந்தீங்களா விவசாயத்தில்? ஆல்மோஸ்ட் ஒரு 9 to 10 வருஷம். ஓகே, 10 வருஷம் இருந்துட்டு எப்போ வந்து இந்த வேலையை விட்டுட்டு நம்ம வந்து தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற ஐடியா ஏன் வந்துச்சு ஃபர்ஸ்ட்? ஏன்னா பொதுவாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அப்போ நேரத்தில் வந்து அரசு வேலை கிடச்சோடனே ஓகே கரெக்டாக போச்சு, நமக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு ஒதுங்கி இருக்க ஆட்கள் தான் ஜாஸ்தி, எல்லாருமே அப்படி தான் நினைப்பாங்க. ஏன் இந்த ரிஸ்க் எடுத்தீங்க? இல்லை, நான் அரசு பணியில் சேர்ந்தாலும் அங்கேயே கூட நான் வந்து ஒரு அங்கே வந்து என்னங்கன்னா இந்த முட்டைக்கோசு அங்கே வந்து நிறையா விளையும். அது வந்து சமயங்களில் வந்து நிறையா விலை கிடைக்காது. அது பெங்களூர் இந்த மாதிரி ஊர்களுக்கு தான் அது கொண்டு போய் விற்கணும். அங்கே வந்து இந்த ஒயிட்டு பண்ணி அது வந்து ஒரு பெரிய தொழிலாக இருந்தது. ஏன்னா இங்கிருந்து கட் பண்ணி கொண்டு போய் பெங்களூரில் தான் வியாபாரம் பண்ணும், நல்லா வியாபாரம். அப்போ கூட நாங்கள் அந்த போய் செய்யலாமா அப்படின்னு யோசித்தோம். அப்பவும் தொழில் தான் ஐடியா, அப்பவும் தொழில் தான் ஐடியா. ஆனால் நமக்கு வந்து நம்ம முதல்ல இருந்த கோவையில் வந்து போய் பிஜி அதாவது முதுகலை படிக்கிறப்ப இருந்த
கோயம்புத்தூரில் ஏதாவது வியாபாரம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மெயின் எய்ம். அதனால் வந்து நான் கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி வந்துட்டேன். 2 இயர்ஸ் வந்து கிருஷ்ணகிரியில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நான் கோயம்புத்தூருக்கு வந்துட்டேன். என்னுடைய ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் தொழில் அப்போதான் ஆரம்பிச்சிருந்தார். அவரும் எனக்கு சீனியர், அவர் அக்ரி தான், அவர் அந்த லோக்கலில் அதே ஊருக்காரரு. அப்புறம் அவரை பார்த்துட்டு நமக்கு ஏன் ஒரு லாரி போட்டா, ஏன்னா ஏதாவது ஒரு எக்ஸ்போசர் இருக்கணும் இல்லையா, ஏதாவது ஒரு ஐடியா இருந்ததுன்னா ஒரு லாரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து முத 1987 இப்போ வந்து 83-84 வேலை இருந்தால் 2 வருஷம் இருந்தோம். அப்புறம் அங்கே கோயம்புத்தூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 87 முத ஒரு லாரி போடுறோம், டேங்கர் லாரி. ஓ, டேங்கர் பெட்ரோலியம் ப்ராடக்ட்டு, டீசல் பெட்ரோல் போடுறது போடுறோம் முதல்ல வந்து 87. அது வந்து எனக்கு அப்போ டிஐசின்னு தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் அவங்க லோன் கொடுத்தாங்க. ஓ, லோன் வாங்கி தான் தொழில்? ஆமாம் ஆமாம், லோன் வாங்கி தான். நமக்கு வந்து பெரிய பணபலமெல்லாம் இல்லையில்ல, வந்து என்னுடைய நானும் என்னுடைய பார்ட்னரும் தான் அதை ஆரம்பித்தோம். எங்களுடைய முதலீடே வந்து வெறும் 50,000 தான். ஓ, ஓகே. நாங்கள் எந்த வருஷம் வந்து 1987 50,000 ஆரம்பிக்கிறீங்க? 50,000 நான் போடுறேன், இன்னொரு 50,000 நம்மளுடைய பார்ட்னர் போடுறோம். மொத்தம் 1,00,000? ஒருத்தன் 1,00,000 தான் எங்களுடைய மொத்த முதலீடு. அதை வச்சுக்கிட்டு ஒரு லாரி வாங்குறோம். இப்போ டிக்கில் லோன் போட்டு லாரி வாங்குறோம். அந்த லாரியை வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷனில் வந்து லீஸுக்கு போட்டு ஓட்டுறோம். என்னுடைய திருமண நலன்றது எனக்கு வந்து சாங்ஷன் லெட்டரே வந்தது. நான் வந்து மனவரையில் இருக்கிறதா வந்து அவங்க காமிக்கிறாங்க. ஓ, நீங்கள் தாலி கட்ட இருக்கும்போது வந்து தாலி கட்ட இருக்கிற அண்ணா வந்து இது வந்துருச்சுண்ணா, சாங்ஷன் வந்துருச்சுன்னா ஆரம்பிச்சிடலான்னா அது வந்து ரெட்டடிப்பு சந்தோஷம் ஆயிடுச்சு. கல்யாணம் நடக்குது, இந்த மாதிரி ஒரு தொழில் வந்துருந்தப்ப ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங் ஆகி போயிருச்சு. இன்னைக்கே அரசு வேலையை விட்டு வரணும்னா அவ்வளோ யோசிப்பாங்க, ஏன் கவர்மெண்ட் வேலையை விட்டு போகணும். அன்னைக்கு தேதிக்கு கவர்மெண்ட் அரசு வேலைங்கிறது குதிரை கொம்பு அதை விட்டுட்டு வரணும்னு யாரும் நினைக்கவே மாட்டாங்களே. அது உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ 87 ஆரம்பித்தோம். ஆனால் அரசு வேலையை வந்து இதை வந்து எங்கள் வீட்டில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் ரிசைன் பண்ணது வந்து 93களில் தான் நாங்கள் ரிசைன் பண்ணோம். ஓகே, அப்போ வந்து அவங்க எப்போ நாங்கள் போகிறோன்னா அந்த அரசு வேலையை விட்டுட்டு இதுக்கு மேலே அவங்களால பார்க்க முடியாது. ஓகே, நம்மளை தூர வியாபாரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 87 ஆரம்பித்தவன்து 92 கிட்டத்தட்ட வந்து ஒரு 15 வண்டி போட்டாச்சு. ஒரு வண்டியில் ஆரம்பிச்சு 15 வண்டி. அப்பா, அப்போல்லாம் வந்து 10 டன் தான். அசோக் லைலாண்டில் வந்து 10 டன் தான் காமட்டுன்னு சொல்லுவாங்க. 10 டன் வண்டி தான், 6 வீல் வண்டி தான். இப்போ தான் வந்து 16 வீலு அப்படியெல்லாம் வந்துருச்சு. 10 டன் தான் நாங்கள் அதை 87 ஆரம்பித்து 93 15 வண்டி ஆயிடுச்சு. அப்பா, அதுக்குள்ளே ட்ரேடிங் வேறு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு இனிமேல் வந்து நம்ம வந்து வேலையில் இருக்கிறது சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நாங்கள் ரிசைன் பண்ணிட்டோம். ரிசைன் பண்ணும்போது யாராவது ஒன்றும் சொல்லியா சார், என்னதாக இருந்தாலும் ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு தொழில், அப்படி வீட்டில் யாரும் மனைவி எதுவும் வந்து சொல்லலையா? ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா, அப்போ என்னுடைய சம்பளம் வந்து மாத சம்பளம் 2,000 ரூபாய், என்னுடைய லாரியினுடைய வந்து டிரான்ஸ்போர்ட்டில் வருமானம் வர்றது வந்து 1,00,000 ரூபாய் டோட்டலாக ஃப்ரைட்டு, யார் சொல்லுவா? கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. சரிங்க, தொழில் பண்ண சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தீங்க ஒரு வண்டியில் ஆரம்பிச்சு அப்புறம் 15 வண்டி ஒரு எனர்ஜி மூவர்ஸாக ஆரம்பிச்சிங்க. அப்போ பேர் வந்து அதுக்கு என்ன வச்சோம்னா வின்னர் எனர்ஜி மூவர்ஸ். வின்னர் எனர்ஜி மூவர்ஸ், எஸ். எங்களுடைய பேரே வந்து வின்னர் எனர்ஜி மூவர்ஸ். என்னென்னா கேரிங் தி எனர்ஜி தானே, பெட்ரோல் டீசல்னாலும் எனர்ஜி, ஆயில் எடிபிள் ஆயில்னாலும் எனர்ஜி தானே. ஸோ அதனால வின்னர் எனர்ஜி மூவர்ஸ்னு வச்சோம். இந்த 15 வண்டிக்கு அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம்னா வி கன்வெர்ட்டட் இன்ட்டு எடிபிள் ஆயில். எங்களுக்கு அதுக்கு மேலே பெட்ரோல் டீசல் ஓட்டுறதுக்கு விருப்பம் இல்லை. ஓ, நாங்கள் ஸோ அந்த அப்போ வந்து எடிபிள் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டேஷனுங்கிறது வந்து ரொம்ப ரேர் தான், பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இல்லை. ஓகே, நாங்கள் அப்படியே எடிபிள் ஆயில் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அத்தனை வண்டியுமே. பொதுவாக இந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார் நல்லா போயிட்டுருக்கோ நல்லா போயிட்டுருக்கோம், ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் இல்லை ஏதாவது ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா திருப்பி அதுலேருந்து மீண்டு வரது கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அப்படி ஒரு 15 வண்டிங்கப்போ கண்டிப்பாக நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும், எப்படி நீங்கள் அப்புறம் அதை மேனேஜ் பண்ணுங்க? சொல்லப்போனால் 15 வண்டியில் வர்றதுல எடுத்து முதல் வண்டியிலேயே வந்துருச்சு. என்னாச்சு? நாங்கள் 87 வந்து வண்டி போடுறோம், 87 3 மாதம் ஆகிடுச்சு. வந்து நாங்கள் கொண்டு போய் இப்போ பாரத் பெட்ரோலியத்தில் வந்து லைசன்ஸ் எடுத்து வண்டி போடுறதுக்கு 2 மாதத்தில் எங்கள் வண்டி பெரிய ஆக்சிடெண்ட்டு. ஐயோ, டோட்டலாக கேபினே வந்து கழண்டுட்டு போயிடுச்சு. கூட போன என் பார்ட்னரோட தம்பி கையில் பெரிய அடி. அப்போ வந்து எங்களுக்கு வந்து இவ்வளோ படைபலம் அது இதெல்லாம் கிடையாது. சொல்லப்போனால் அந்த ஆப்ரேஷனுக்கு வந்து என்னுடைய மனைவி அப்போ வந்து கேரிங்க, அவங்க தான் போய் அந்த பையனையே பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஊர்லேயும் இதை சொல்ல முடியல, ஆனால் இப்போ தான் போனால் வண்டி போட்டான்,
பெரிய என்னமோ தொழில் பண்றேன்ட்டு போனா பெரிய பெரிய பண்ணா எடுத்து எடுத்த உடனே ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எங்க வீட்லயும் சொல்லல, அவங்க வீட்லயும் சொல்லல. அப்புறம் என்ன வேற வழி, நாங்களே வந்து மேனேஜ் பண்ணணும். ஸோ பாருங்களேன், 7-6 மாதமா என்னமோ ப்ரெக்னென்சி. அப்போ அவங்க தான் வந்து அந்த பையனை போய் இன்னும் கோயம்புத்தூர்ல தான் அட்மிட் பண்ணோம். அது அப்போ வந்து கொஞ்சம் நண்பர்கள்லாம் எங்களுக்கு, அதனால கூட இருந்த நண்பரே சர்ஜனு, கூட இருந்த இன்னொரு நண்பர் வந்து அனஸ்தெஸ்ட், ரெண்டு பேரும் தான் அந்த ஆப்ரேஷனை முடித்தாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ வந்து நாங்கள் வந்து வேலையில் இருக்கிறோம், இவங்க தான் பார்த்துட்ருக்காங்க, நம்ம சப்போர்ட்டில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்குறோம். அப்போ எங்கள் கூட ஓட்டின இதே மாதிரி பெட்ரோல் டீசல் போட்டுக்கிட்டு இருந்தவங்க வந்து சொன்னார், எதுக்கு சார் நீங்கள்லாம் ஆஃபீஸரு, உங்களுக்கெல்லாம் இந்த தொழில் தேவையா, பேசாமல் எங்களுக்கு ஒரு ரேட்டை போட்டு கொடுத்துட்டு போயிருங்க, வாங்க தான் பார்க்குறாங்க. ஆமாம், கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னாங்க. நான் சொன்னால் எனக்கு ரொம்ப யோசிச்சு ரொம்ப கஷ்டமாகி போயிடுச்சு. ஆனால் கை நாட்டு வைக்கிறவங்களாம் இந்த தொழில் பண்ணுறான், ஏன்னா நாங்கள் வந்து பேஸ் இந்த ஏரியா வந்து டிரான்ஸ்போர்ட் தொழில் தானே. அப்பவுமே நாமக்கல் கொங்கு இந்த பெல்ட்டில் வந்துடு, இவனுக்கு வந்து இவ்வளோ தூரம் நம்மளால் முடியாது, அவனால் முடிஞ்சிருமா, நாங்கள்லாம் வண்டி கொடுக்குறதில்ல. அந்த வைராக்கியத்திலேயே அடுத்த அந்த ஜூலையோ ஆகஸ்ட்லேயோ ஆக்சிடெண்ட்டு, ஃபஸ்ட்டு பில்லு கூட எங்களுக்கு வரல, அந்த ஓட்டுநருக்கு ஃபஸ்ட்டு பில்லு கூட வரல, ஜனவரி பிப்ரவரிலேயே அடுத்த ரெண்டு வண்டி போட்டோம். ஓ, இந்த வைராக்கியத்தினாலே. ஆமாம் ஆமாம், இவன் என்ன சொல்கிறது, இவனால் முன்னே அவனுங்கெல்லாம் அதுக்கப்புறம் 5 வண்டி 4 வண்டி தான் வச்சுருந்தானுங்க, நாங்கள் தான் 15 வண்டி ஆயிடுச்சு. அதுதான் அந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆச்சு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்னால எங்களுக்கு ஸ்ட்ரகிள் வரல. அப்படி இளநி சாப்பிட்டு பேசுவாங்களா? ஆ, போகும் சார். ஏப்பா இளநி கொண்டு வாங்கப்பா. என்றும் இல்லா ஒரு ஏக்கமோ, கனவில் வரும் தூக்கமோ, இயல்பாய் ஒரு தாக்கமோ, உன்னதமாய் உயிர் தேக்கமோ. ஊர்கள் எல்லாம் வந்து சிட்டியில எல்லாம் என்ன பண்ணுவீங்க, ஸ்டாப் போட்டு குடிப்பீங்க இல்லையா? ஸ்டாப் போட்டு குடிச்சா அதில் என்ன தெரியுங்களா ப்ராப்ளம், உள்ள டஸ்ட் இருக்கும், அதோட தான் நீங்க உறிஞ்சி குடிப்பீங்க. நாங்கெல்லாம் ஸ்ட்ராலாம் போட்டுறது இல்லை, அப்படியே குடிக்கிறது, அப்படியே குடிக்க வேண்டியதுதான். அப்படியே குடிச்சா அது வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வெட்டுறது எப்படி, வெட்டிட்டு சைடில் ஒரு அவங்களே கீறதுக்கு ஒரு இது கட் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுவே தேங்காயெல்லாம் எடுத்து. ஆமாம், அதை சாப்பிட வேண்டியதுதான். ஆக்சுவலாக நானும் கேள்விப்பட்டிருக்கேன், சாப்பிட்டா அந்த மினரல்ஸ்லாம் கூட வாயில் அப்படியே ஒட்டும். நல்லது, நல்லது, உண்மையாக நல்லது. ரைட்டு, எங்களுக்கு நானும் ட்ரை பண்ணி பார்ப்போம். கேப் விடக்கூடாது, கேப் விடாத அடிச்சு குடிச்சிங்கன்னா குடிச்சிடலாம். முடிச்சுட்டு தான் அது சொன்ன மாதிரி, அது தனி டேஸ்ட்டு தான். அப்பா இது உண்மையாக இருக்கிறது ஒரு டேஸ்ட் தான், இதில் இப்படி குடிக்கிற தனியாக வித்தியாசமாக தெரியுது, வித்தியாசமாக தெரியும். ஆமாம், நல்லா இருக்கு சார், நல்ல உண்மையில நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஒரு டேங்கரில் ஆரம்பித்து 15 போட்டாச்சு, அடுத்த ஸ்டெப்பாக என்ன வச்சிங்க, எனர்ஜி மோசா இது பண்ணிங்க, அடுத்த ஸ்டெப்பாக என்ன வச்சிங்க? இங்கே தான் ஒரு சிக்கலான விஷயம், அந்த நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கவே வந்து ட்ரேடர் ஆகிட்டோம். சவுத் இந்தியா விஸ்கோஸில் வந்து ரொம்ப பூம் ஆயிடுச்சு அந்த சன்ஃப்ளவர் வியாபாரம். ஓகே, அப்போ அவர் வந்து கோபிநாத் நாயர்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஜெனரல் மேனேஜர் கமர்ஷியல் அவர் இருந்தார், அவர் நல்ல பழக்கம். அவர் தான் சொன்னார், என்னங்க சார் ஒரு அக்ரி முடிச்சுட்டு அது முடிச்சுட்டு இது முடிச்சுட்டு நீங்கள் வந்து இன்னும் எப்போ டிரான்ஸ்போர்ட்டராகவே இருக்கிறீங்க, ஒரு ட்ரேடர் ஆகுங்க சார், நான் வந்து இது தர்றேன். நீங்கள் நாளை காலையில், எனக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் நாளை காலையில் ஒரு கம்பெனி பேர் மட்டும் சொல்கிறீங்க, நான் டெலிவரி ஆர்டர் ரிசீவ் பண்ணிடுறேன், என்ன மார்க்கெட் ரேட்டோ அதை இஷ்யூ பண்ணிடுறேன், நீங்கள் விற்க வேண்டியதான்ட்டு. அவ்வளோதான் டிசிஷன், அவ்வளோதான், அதுதான் டெசிஷன், அவ்வளோதான். இந்த நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு முடிவெடுத்தா தான் முடியும் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப யோசிச்சிங்கன்னா முடியாது. அதான் அன்னைக்கு ஆஃபீஸ் போகிறோம், அவரை பார்க்குறோம், நீங்கள் நாளை காலையில் எனக்கு வந்து ஒரு கம்பெனி நேம், ஒரு கம்பெனின் நேம் ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டு வந்துடுங்க, நான் டெலிவரி ஆர்டர் ரிசீவ் பண்ணுறேன். நம்ம அதுக்குள்ளே 30 டேஸ்க்குள்ளே ஆர்சி வாங்கினா போதும். ஓகே ஓகே, ஒன்ஸ் நம்ம வந்து அதை ஸ்டார்ட் பண்ணி அப்ளிகேஷனை போட்டுட்டோம்னா 30 டேஸ்க்குள்ளே நம்ம கொடுத்தோம்னா போதும். அப்போ அதுக்கு அடுத்த நாள் நாங்கள் போய் சொல்கிறோம், கிரீன்ஸ் ட்ரேடிங் கம்பெனி அப்படின்னு சொல்லி, கிரீன்ஸ் ட்ரேடிங் கம்பெனி அந்த கம்பெனி தான் வரும். உடனே 400 டின்னுக்கு சன்ஃப்ளவர் டின்னுக்கு ஆர்டர் போட்டுடுறாரு. ஓ, அன்னைக்கு சாயங்காலம் காலையில் டெலிவரி ஆர்டர், மத்தியானம் லோடிங்கு, ஈவினிங் கொண்டு வர்றோம்.
ஈவினிங் அந்த 400 டீனா அப்படியே கொண்டு போய் மார்க்கெட்டில் வந்து வித்துறோம். அவ்வளோ டிமாண்ட் இருந்தது அன்றைக்கெல்லாம். ஏன்னா டெலிவரி ப்ராப்பராக அந்த ஆயில் குவாலிட்டி அந்த மாதிரி. ஓ அதனால் அது அன்றைக்கே வித்துறோம். அப்படி தான் நாங்கள் ட்ரேடிங் ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் சார் சொல்லுவாங்க எல்லாரும் பெரிய முடிவுகள்லாம் ரொம்ப ஈஸியாக சாதாரணமாக தான் எடுக்கப்பட்டவைன்னு. ஆனால் உண்மையிலே உங்கள் கேஸில் அப்படி தான் இருக்குது. திடீர்னு ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம்னு பேசி அடுத்த நாள் ட்ரேடிங் ஆரம்பிச்சு 410 டன் டெலிவரி பண்ணியாச்சு. அவ்வளோதான். அதே மாதிரி தான் புரோக்கரேஜ் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு. அது நாங்கள் விட்டுட்டோம். ஏன்னா ரெண்டு வேலையும் செய்ய முடியாது. ஒரு ட்ரேடராகவும் இருக்க முடியாது, புரோக்கராகவும் இருக்க முடியாதுங்கிறதுக்காக அப்போ நாங்கள் வந்து சில்கான் ட்ரேடிங் கம்பெனின்னு சொல்லிட்டு அது இதே மாதிரி தான். ஒரு நாள் உட்காந்தான், நாளைக்கு வந்து குஜராத்தில் அப்போல்லாம் நார்த்தில் எல்லாம் கான்ட்ராக்ட்ஸ் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஹிந்தி பேசுவோம், கொஞ்சம் கொஞ்சம் கித்தனா கிதரை கிதரை அது இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அந்த ஹிந்தி டு தமிழ் அதெல்லாம் இப்போ அவங்கெல்லாம் தமிழ் கலந்து ஹிந்தி ஹிந்தி பேசுகிற மாதிரி. அப்போ ராஜ்கோட்டிலேருந்து வந்து ராப்சிட் ஆயில் வந்து கேரளாவுக்கு நிறையா போகும். அப்போது பார்த்தோம் அதுக்கு வந்து அப்போ வந்து 0.5% கமிஷன் கொடுக்கும் புரோக்கருக்கு. நமக்கு அந்த புரோக்கரையும் தெரியும். அதனால் வந்து அந்த 0.5% கமிஷன் ஏன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே ஒரு புரோக்கரேஜ் கம்பெனி ஆரம்பித்து அந்த 0.5%. அதில் என்னென்னா ஏன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லுக்கு காரணம்னா நம்ம வண்டியே வந்து லோடு எடுக்கும், நம்மளே புரோக்கரு, நம்மளே டிரான்ஸ்போர்ட்ரு, நம்மளே ட்ரேடர், எல்லாமே நம்ம தான். இங்கிருந்து நம்ம வண்டி பாம்பே போகும். பாம்பேலிருந்து குஜராத் எம்டி, ராஜ்கோட்டில் லோடு, ராஜ்கோட்டிலிருந்து கேரளாவுக்கு வரும். கேரளாவுக்கு வந்துட்டு திரும்ப வந்து இங்கே லோடு எடுத்துகிட்டு இப்படி போயிடும். ஸோ எந்த இடத்துக்கும் கேப் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா வந்து நாங்கள் அங்கே வேற ஒரு லோடு பார்க்கணும், அவனுக்கு கமிஷன் கொடுக்கணும். இப்போ கமிஷனும் கிடையாது, டிரான்ஸ்போர்ட் கமிஷனும் கிடையாது, எல்லாமே நீங்களே போகிறது நம்மளோடு, அங்கே எடுக்கிறது நம்மளோடு, எடுக்கிறது நம்ம ஆயில், அங்கேயும் கமிஷன் கிடையாது, விற்கிறது நம்மளே டைரெக்டாக விற்கிறோம், இங்கேயும் கமிஷன் கிடையாது. ஸோ அந்த கமிஷன்லேயே பெரிய அமௌண்ட் போயிருங்க. 0.5%னா நீங்கள் கால்குலேட்டு. அப்போவே வந்து ஒரு லோடு வந்து 7-8 லட்சம் இருக்கும். ஓ அப்பா, ஓகே. அதில் 0.5% என்ன? 0.5% நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் ஒரு சிஇஓ சிஎஸ் ஜாயின் பண்ணார். அதே இதில் சவுத் இந்தியா விஸ்கோஸில் இண்டஸ்ட்ரி, இது டிரான்ஸ்போர்ட்டர் நீங்கள், ட்ரேடர் நீங்கள், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக எப்போ ஆகிறது அப்படின்ட்டு அப்படி அவர் சொல்லி சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த ராஹா ஆயில்ஸ் பிரைவேட் லிமிட்டட்ன்ட்டு அந்த இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியை இங்கே போட்டோம் பரமத்தியில். நாங்கள் ஒர்க் பண்ணது, வேலை பார்த்தது, ட்ரேடிங் பண்ணினது, டிரான்ஸ்போர்ட் பண்ணது பூரா கோயம்புத்தூர். இங்கே வந்து ஏன் போட்டோம் அப்படின்னா அப்போ வந்து மோஸ்ட் பேக்வேர்டு டாலுக்கு வந்து ரொம்ப நோட்டிஃபைடாக இருந்தது. கோபி, பரமத்தி, வேலூர், சூலூர். சூலூர் வந்து மோஸ்ட் பேக்வேர்டு இல்லை, பேக்வேர்டு. அதுக்கு சில சப்சிடிஸ் தான் இருக்கும். மோஸ்ட் பேக்வேர்டுக்கு கொஞ்சம் நிறையா மற்ற இபியில் சப்சிடி, சேல் டேக்ஸில் சப்சிடி அதெல்லாம் இருந்தது. அதனால் இங்கே வந்து நாங்கள் 95களில் வந்து ஆரம்பித்து 96ல் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷனை எடுத்துட்டோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டரில் ஆரம்பிச்சிங்க சார், அதுக்கப்புறம் வந்து ட்ரேடரா? ட்ரேடரு, டிரான்ஸ்போர்ட்டர், ட்ரேடர், மேனுஃபேக்சரர், மேனுஃபேக்சரர், இப்போ வந்து மேனுஃபேக்சர். இது மூணு தானே. ஓகே. தொழிலில் வந்து டிரான்ஸ்போர்ட்டராக இருக்கணும், இல்லைன்னா ட்ரேடராக இருக்கணும், இல்லைன்னா மேனுஃபேக்சர். மூணு கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஓகே ஓகே. அதில் தான் பெரிய சிக்கலாகி போயிருச்சு. நாங்கள் என்ன பர்பஸுக்காக இந்த பரமத்தி வேலூரில் வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியை ஆரம்பித்தோமோ அது எதுவுமே எங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகலை. ஓகே. நீங்கள் ஃபஸ்ட்டு போட்ட இண்டஸ்ட்ரி வந்து ரைஸ் பிரான் ஆயில் தானே? ஆமாம். ஏன் ஃபுல்ஃபில் ஆகாமல் போச்சு சார்? என்ன என்ன பிரச்சனைனா சேல் டேக்ஸ் சப்சிடி இருக்குது, நோ டேக்ஸ். மோஸ்ட் பேக்வேர்டில் வந்து நோ டேக்ஸ். அப்போ 5% டேக்ஸ் இருந்தது, டேக்ஸ் இல்லை. நாங்கள் வந்து போட்ட எங்கள் துரதிருஷ்டம் அரசு மாறிச்சு. 91-96 வந்து அதிமுக, 96-2001 வந்து திமுக. கலைஞர் ஆட்சிக்கு வந்த உடனே சேல்ஸ் டேக்ஸ் சப்சிடியை எடுத்து விட்டார். பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட் இருந்து, பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்ட்டு தனியாக இருந்ததில்ல, மற்றவங்களுக்கு டோட்டலாக எடிபிள் ஆயிலுக்கு டேக்ஸ் இல்லைன்ட்டார். அப்போ சப்சிடி அப்ளிகபிள் இல்லையல்ல, மொத்தமாகவே டேக்ஸ் கிடையாதுன்றார். ஓகே. அது முன்னால் எப்படி இருந்துச்சுன்னா பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ட் மட்டும் அந்த மட்டும் அந்த சப்சிடி டேக்ஸ் இருந்துச்சு, நோ டேக்ஸ். இப்போ மொத்தமாகவே கிடையாது, மொத்தமாகவே கிடையாது. அப்போ நாங்கள் என்ன பர்பஸுக்கு ஆரம்பித்தோம், அது முடிஞ்சு போச்சு. இபி டேரிஃபு, இபி டேரிஃபு ஒரு கட் ஆஃப் டேட்டு போட்டு அந்த டேட்டுக்குள்ளே ப்ரொடக்ஷன் வரல அப்படின்னா நீங்கள் வந்து இபி டேரிஃபு இல்லைன்ட்டான். இன்றைக்கெல்லாம் என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9% 8% to 9% 10% மேக்ஸிமம்.
அன்றைக்கி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் தான் எங்களுக்கு லோன் கிடச்சிது. ஏன்னா எங்களுக்கு பெரிய எக்ஸ்போசர் இல்லாதனால 21%ங்க அப்பா இன்ட்ரெஸ்ட்டு, எங்களால் இன்ட்ரெஸ்டே கட்ட முடியல. அப்புறம் அதில் என்னென்னா, நான் என்ன இப்போ வர்றவங்களுக்குலாம் அதான் சொல்லணும், தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷனில் வந்து அவங்க சரியான டைமில் எங்களுக்கு லோன் டிஸ்பர்ஸ் பண்ணலை. எங்களுக்கு வந்து அப்போ வந்து பார்த்திங்கன்னா 20 lakhs சப்சிடி, நாங்கள் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே அந்த 20 lakhs சப்சிடி அவங்க வந்து லோனுக்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓ, மூணு விஷயம் முடிஞ்சுதா? ஆமாம், அது இது போச்சு, டாரிஃப் இல்லை, டாக்ஸ் ஃப்ரீ போயிடுச்சு, டாரிஃப் இல்லை, சப்சிடி முடிஞ்சுதா? நம்ம அந்த 20 லட்சரூபாய்ங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? அன்றைக்கி அந்த சப்சிடி வந்து இவங்க லோன்லேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள் இண்டஸ்ட்ரி ரொம்ப கஷ்டமாயிருச்சு. எங்கள் இண்டஸ்ட்ரி மட்டுமல்ல, அந்த சமயங்களில் ஆரம்பித்த நிறையா இண்டஸ்ட்ரி ஃபெயிலியர். அது சொல்லப்போனால் இந்த TIIC-யில் போட்டது அத்தனையுமே வந்து பெரிய ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சு. ஸோ எங்க கிராஃப் எப்படி இருந்தது? மேலே போச்சு, உச்சத்துக்கு போச்சு. அப்புறம் 96-ல் ஆரம்பித்து 2006-ல் கீழே வந்துருச்சு. ஸோ நாங்கள் அந்த அதையும் சுவைச்சாமல் போனோமோ அதே இதுக்கு அதையும் சுவைச்சு இதையும் சுவைக்க வேண்டிய சூழ்நிலையை கொண்டு வந்து விட்டாங்க. அன்பரே, என் வழியில் சேர்ந்தவரே, அன்பரே, புன்னகைகள் சேர்த்தவரே, அன்பரே, பேருந்திலே பாட்டி வரே, அன்பரே, கண்ணல் வழி காட்டி வரே. என்றும் இல்லா ஒரு அப்படியா முதலாளிக்கெல்லாம் நண்பரு கனவில் வரும் சென்னையில ஒரு ரூம் எடுத்து தங்கிட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்ப 2000-ல் வந்து ஸ்கின்னுக்கு நல்லது, முட்டி வலி வந்ததுன்னா முட்டி வலிக்கு அது நல்லது. வயசானவங்க யூஸ் பண்ணாங்கன்னா அது எஃபெக்ட் இருக்கும். என்ன ஆயில்லாம் யூஸ் பண்றீங்க? ரைஸ் பிரான், நல்ல ஆயிலுங்க. எந்த திருப்போ நிகழும் போது நிகழ்ந்தானோ சொல்லாமல்